வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக அதிகாரிகள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஊரடங்கு தளர்வு குறித்து இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்தில் அரசு துறையில் பொதுத்துறை நிறுவனங்கள் மின்வாரியம் கடந்த ஆட்சியில் 2018-2019 ஓராண்டில் மட்டும் 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றிய பெண் பொறுப்பாளரை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பணியிலிருந்து நீக்கியதால் மனமுடைந்த பெண் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொச்சி சென்று இந்தியாவின் முதல் விமானம் தாங்கிய போர்க்கப்பலான INS விக்ராந்த் கப்பலை பார்வையிட உள்ளார். அடுத்த மாதம் கடலில் இறங்கி சோதனை செய்யப்பட உள்ளது. இது பல மாதங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி கோவிலாங்குளம் அருகே ஒரு வழக்கை விசாரிக்க யூனிஃபார்மில் சென்ற காவலரை குடிபோதையில் இருந்த ஆசாமி என் மச்சான் மீது நீ கேஸ் போடுவியா என்று ஆபாச வார்த்தைகளால் திட்டி காவலர் மீது சேற்றை வாரி வீசினார். காவலரின் மார்பில் தாக்கினார். காவலர் நிதானத்துடன் உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு நடப்பதை தெரிவித்தார். அந்த ஆசாமி காவலரை ஓட ஓட தாக்கினார். காவலரின் டூவீலரில் இருந்த ஹெல்மெட்டை எடுத்து காவலரை தாக்கினார். பதிலுக்கு காவலர் ஹெல்மெட்டை பிடுங்கி 2 தட்டு தட்டிவிட்டு புறப்பட்டு சென்றார் அந்த காவலர். வணக்கம்.